கங்கை கொண்ட சோழன் பாகம் நான்கு அத்தியாயம் பதினான்கு கங்க தேசத்திலிருந்து பெரும் கங்கப்படையோடு சோழமாராயன் சோழகுமரன் பராந்தகமாராயன் என்ற பட்டங்கள் பெற்ற நீல கங்கரையர் கங்க படைகளோடு உள்ளே நுழைந்தார் சாளுக்கிய சாயல் அவர்களிடம் இருந்தது ஆனால் சாளுக்கியர்கள் மீது கடும் கோபம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் கங்க தேசத்தை அடிக்கடி பால் செய்தவர்கள் மேலை சாளுக்கியர்கள் என்ற கோபத்தில் இருந்தார்கள் திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து சோழ வல்லவ தேவன் கட்டுக்கோப்பான ஒரு படையோடு வந்து சேர்ந்தார் மேலே சாளுக்கியத்தின் தெற்கு எல்லையிலிருந்து அப்பிம்மையன் வர பதினைந்து நாட்கள் ஆயிற்று இடையராத படைகள் வெளியேறி கொண்டிருந்தன உள்ளே வந்தன ஆட்சி மாற்றத்தில் அதிகாரிகள் மாறுவது இயல்பு என்பதை சோழ மக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் கோட்டை காவலன் தலையில் அடித்து கொண்டான் இப்படி படைகள் மாறுகின்றனவே யார் யார் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை நகரத்தின் எல்லா பகுதிகளிலும் படைவீரர்கள் வீரர்கள் பரவி இருக்கிறார்கள் யார் எந்த பிரிவினர் என்பதும் சட்டென்று பிடிபடவில்லை வெகு நிச்சயமாய் பாண்டிய வீரர்கள் ஊடுருவி இருப்பார்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை ஒவ்வொருவருக்கும் அடையாள ஓலை தரலாமா சல்லித்து எடுக்கலாமா ஒரு வருடத்திற்கு எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று அரையன் ராஜராஜரிடம் கூறலாமா முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் அவன் அருண்மொழி பட்டனிடம் போனான் நீ சொல்வது சரியாக இருக்கிறதே அப்படி செய்தால் சரியாக இருக்கும் ஒரு வருடம் ஏன் மாற வேண்டும் மாறக்கூடாது என்று கட்டளையிட்டால் என்ன உப தளபதிகளையும் தளபதிகளையும் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் மூன்று நாட்களுக்குள் உனக்கு தகவல் சொல்கிறேன் அவர் நல்லவிதமாக பேச கோட்டை காவலன் குதூகலமானான் மறுநாளே அரையன் ராஜராஜன் நகர்வதாக செய்தி வந்தது நிம்மதியாயிற்று பட்டனை அணுகுவது எளிது பிரச்சனையும் உடனடியாக தீரும் என்று கோட்டை வாசல் பக்கம் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் அதற்கு அடுத்த நாள் பட்டார் கோட்டை வளாகத்தில் இருக்க மாட்டார் அவர் ராஜேந்திர சோழரை நோக்கி போகிறார் என்ற செய்தி வந்தது பிறகு யார் இங்கு பேசுவார்கள் யாரிடம் அனுமதி கேட்பது ராஜாதிராஜன் என்று சொன்னபோது எல்லோரும் சற்று துணுக்குற்றார்கள் ராஜாதிராஜனா இளைஞனாயிற்றே எப்படி அவருக்கு விஷயத்தை புரிய வைப்பது கேட்பாரா சொன்னால் புரிந்து கொள்வாரா என்று பல கேள்விகள் இருந்தது ஆனால் இதை எப்படி தெளிவுபடுத்திக் கொள்வது என்ற எண்ணம் வந்தது இந்த விஷயங்கள் பராச்சாரியர் வாசுதேவ நாராயணருக்கு தகவலாக வந்து சேர்ந்தது தங்களை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாசுதேவ நாராயணர் தீர்மானித்தார் தேரில் ஏறி குதிரைகள் ஒருவன் தேரை ஓட்ட அவன் அருகில் புலிக்குடி பறக்கின்ற கம்பை இருக பிடித்தபடி இருந்தார் அப்பிம்மையனும் வல்லபதேவனும் கங்கரையரும் மாவழி வானவராயனும் குதிரையில் பின்தொடர்ந்தார்கள் ராஜாதிராஜன் தன் மனைவி திரைலோக்கிய மாதேவியோடு இன்னும் பெரிய தேரில் பவனி வந்தான் கும்பலாக கூடியிருக்கும் மக்களுக்கு நடுவே வந்த சேனாதிபதிகள் கீழே இறங்கினார்கள் யார் கோட்டைத் தலைவர் என்னவென்று விசாரித்தார்கள் எப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று பேசினார்கள் முதலில் தயங்கிய சோழ தேசத்து மக்கள் பிறகு எளிதாக நெருங்கி வந்து பேச ஆரம்பித்தார்கள் நிறைய கற்கள் அங்கே கிடக்கின்றன கோட்டை கட்டிய மிச்சம் என்று பாறைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன சிலது முழங்கை உயர பாறைகள் சிலவை உருளையான பாறைகள் எந்த வடிவும் இல்லாது ஒரு கன்றுக்குட்டியின் குட்டியின் கணம் இருக்கின்ற பாறைகள் என்று பலதும் இங்கு இருக்கின்றன அவைகள் அவசியமா இல்லை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று தெரியவில்லை இரவு நேரம் நடக்கும் பொழுது தடுக்கி விழும்படியாக இருக்கின்றது தடுக்கி விழுந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே தடவி தடவி நடக்க வேண்டியதாக இருக்கிறது இதற்கு ஏதேனும் செய்ய முடியுமா என்று மரவர்கள் கேட்டார்கள் என்ன கேள்வி இது இதை கேட்டுக்கொண்டிருப்பானேன் யார் இந்த இடத்தின் தலைவர் இந்த இடத்தின் பொறுப்பு யார் அழைத்து வா ஏன் இதை அப்புறப்படுத்தவில்லை என்று கேட்க ரவியின் உத்தரவு இல்லாது இந்த பாறையை எப்படி அப்புறப்படுத்துவது என்று சந்தேகித்தோம் என்று சொன்னார்கள் ரவி வேண்டாம் என்றுதானே இந்த பாறைகளை போட்டிருக்கிறான் பிறகு ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படி ஒரு கேள்வி இருந்தால் அதை நேரே பார்த்து கேட்க வேண்டியதுதானே அப்படி இல்லை ஐயா அவரை நேரே பார்ப்பது எல்லாம் கடினம் சற்று மனம் தளர்ந்த நிலையில் தனிமையாக இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஜனங்களுக்கு உதவி செய்யாத எந்த அதிகாரியும் ஏகாந்தமாக உட்கார்ந்திருக்க முடியாது வாசுதேவ நாராயணர் உரத்த குரலில் கேட்டார் நான் அழைத்தேன் என்று உடனடியாக ரவியை அழைத்து வா என்று கொஞ்சம் கூச்சலாக பேசினார் அவருடைய அதிகாரக் குரல் மக்களுக்கு பயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மட்டுமல்ல சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அந்த ஐவர் குழு பயணப்பட்டது ராஜாதிராஜன் தானே ஆட்சியாளர் என்பதை பல்வேறு விதத்தில் சோழ மண்டலத்தில் நிரூபிக்க தொடங்கினான் பராச்சாரியரே இப்போது ஒரு யுத்தம் செய்ய வேண்டுமோ அப்பொழுது மக்கள் இன்னும் தீரமிக்க அரசராக என்னை ஏற்றுக்கொள்வார்களோ என்று கேட்டான் உண்மைதான் ஆனால் இப்பொழுது தேவையில்லை ஒருவேளை தண்டனை கடுமையாக்கினால் பயப்படுவார்களோ இல்லை இல்லை அதுவும் தவறு மிக எளிதாக பழகினால் சாதாரணமாகிவிடாதா என்று ராஜாதிராஜன் கேட்க ஆகாது என்ன செய்தால் எனக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் ஜனங்களிடம் ஒரு மெல்லிய அசிரத்தை காண்கிறேன் ராஜேந்திர சோழருக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பு எனக்கு இல்லை என்று தோன்றுகிறது உடனுக்கு உடன் மனம் அந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கிறது இந்த இடத்தில் ராஜேந்திரர் இருந்தால் என்று ஒரு எண்ணம் வருகிறது அற்புதம் நீ தெளிவாக இருக்கிறாய் ராஜா திராஜா கூர்மையாக இருக்கிறாய் உன்னை கண்டு பதற வேண்டியது மக்கள் அல்ல அதிகாரிகள் அதிகாரிகள் பதறினால் மக்கள் பதறுவார்கள் மக்களை நேரிடையாக பதற செய்தால் உன் மீது வெறுப்பு வந்துவிடும் ஒரு நல்ல அமைச்சர் அல்லது அரசர் அல்லது இளவரசர் திரும்பி பார்த்தவுடன் அதிகாரிகள் பதற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அதிகாரிகளின் குற்றங்களை மக்கள் முன்னே போட்டு கிழித்தறிய வேண்டும் என்றான் ராஜாதிராஜன் அடே அப்பா நன்றாக இருக்கிறதே இந்த யோசனை உதாரணத்துக்கு ஒரு தெருவில் எங்கே குப்பை மேடு இருக்கிறதோ எங்கு அந்த தெரு முழுவதும் ஜனங்கள் குப்பையை கொட்டுகிறார்களோ அங்கு போங்கள் தேரை அங்கு நிறுத்தி இறங்கிக் கொள்ளுங்கள் குப்பைமேட்டிலா என்று ராஜாதிராஜன் கேட்க ஆம் குப்பைமேட்டில் மிக சுத்தமாக இருக்கிறது இந்த இடம் யார் இதற்கு அதிகாரி என்று கேளுங்கள் அவர் உடனடியாக சுத்தம் செய்து விடுவதாக சொல்வார் நீங்கள் ஒன்றும் தெரியாதபடி எது என்று கேளுங்கள் நீங்கள் ஜனங்களிடம் திரும்பி எதை சுத்தம் செய்யப் போகிறார் இவர் என்று கேளுங்கள் ஜனங்கள் நீங்கள் நின்று கொண்டிருப்பது ஒரு குப்பைமேடு என்பார்கள் அப்படியா இதுவா குப்பைமேடு குப்பைமேடு கூட அழகாக இருக்கிறதே நல்ல அதிகாரியாக இருக்கிறார்களே என்று ஆரம்பியுங்கள் அதிகாரி பல்லிழிப்பார் தலை சொறிவார் திரும்பி தேரில் ஏறுங்கள் அவ்வளவுதானா இல்லை ஒரு தெருவில் இவ்வளவு பெரிய குப்பைமேடு இருக்கிறது இதை அதிகாரியான நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் நீங்கள் சோழ தேசத்தை மதிக்கவில்லை என்று அர்த்தம் சோழ அரண்மனையை மதிக்கவில்லை என்று அர்த்தம் சக்கரவர்த்திகளையும் நீங்கள் குப்பைமேடாக பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே இந்த குப்பை மேட்டை இந்த பகுதியில் உள்ள மக்களே என் உத்தரவுப்படி சுத்தம் செய்வார்கள் நீங்கள் மூன்று நாள் வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து திண்ணையில் உட்கார்ந்து உபவாசம் செய்யுங்கள் நீங்கள் ஏதேனும் சாப்பிட்டது தெரிந்தால் பெரும்பால் அடிக்கச் சொல்லி கட்டளையிடுவேன் என்று உரத்த குரலில் அறிவிப்பு செய்யுங்கள் அந்த தெரு அந்த குப்பை மேட்டை நீங்கள் திரும்புவதற்குள் சுத்தம் செய்துவிடும் இப்படி குப்பையை போடுவது தெரு மக்களின் குற்றம் குப்பையை நீக்காது இருப்பது அந்த அதிகாரியின் குற்றம் அதனால் இரண்டு பேருமே தண்டிக்கக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுபவர் அதிகாரி எச்சரிக்கப்பட வேண்டியது மக்கள் இனி அந்த தெருவில் குப்பைமேடு என்பதே இருக்காது அற்புதம் அற்புதம் மிக அற்புதம் பராச்சாரியர் வாசுதேவரின் கால் தொட்டு ராஜாதிராஜன் நெற்றியில் தடவிக்கொண்டான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்